வணக்கம் நண்பர்களே, சற்று முன் கிடைத்த மிக முக்கியமான செய்தி, ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வெளியான மிக மிக முக்கியமான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது பண்ணுற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொது விநியோக திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்கப்படும் மத்திய அவசிய பொருட்கள் தமிழகம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் வழங்கப்படுகிறது. எந்த ஒரு குடும்ப அட்டைதாரருக்கும் 1 கிலோமீட்டர் எல்லைக்குள் உள்ள கடைகளில் பொருட்கள் வாங்கி கொள்ளலாம். அரசு விடுமுறை தினம் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நேரங்களில் கடைகள் திறந்திருக்கும். இந்நிலையில் நியாய விலைக் கடைகளை இன்னும் பல இடங்களில் விஸ்தரிக்கவும் அதன் வேலை நேரத்தை கூட்டவும் தமிழ்நாடு அரசு முடிவு செய்து பணியாற்றி வருகிறது. காலையிலும் மாலையிலும் கூடுதல் நேரங்கள் கடைகள் திறந்து வைக்க ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. பணி நிமித்தம் காரணமாக பலரால் நியாய விலைக் கடைகளுக்கு வர முடியாத சூழல் இருப்பதால் காலை 9 மணிக்கே நியாய விலைக் கடைகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடவே சில புதிய கட்டுப்பாடுகளையும் விதித்திருக்கிறது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சில புதிய நடைமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. அதாவது, இந்திய குடிமானாக இல்லாத எவருக்கும் புதிய குடும்ப அட்டை வழங்கக்கூடாது. ஒரே நபர் 2 குடும்ப அட்டைகளை வைத்திருக்கிறார்களா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும். நியாய விலைக் கடைகளில் இருப்பு வைத்து கொண்டு விநியோகம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நியாய விலைக் கடைகளில் POS இயந்திரம் மூலம் மட்டுமே இலவச வேஷ்டி சேலைகள் வழங்க வேண்டும். ஆதார் கட்டாயமாகிவிட்டதால் இந்திய குடிமானாக இல்லாத ஒருவர் குடும்ப அட்டை பெறுவது இனி இயலாத காரியம். ஸோ இந்த ஒரு அறிவிப்பு தான் தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற முக்கியமான அறிவிப்புகள் பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.